ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு ஆடி மாதம் 21 நாள் ஆகஸ்ட் மாதம் 5 தேதி. இந்த நாளிலே ஆகஸ்ட் 5 1775 ஆண்டு, அதாவது 245 ஆண்டுகளுக்கு முன்னே, ஒருவன் தவறு செய்துவிட்டான் என்பதை சுட்டி காட்டியதற்காக, ஆதாரத்தோடு நிரூபித்ததற்காக தூக்கிலிடப்பட்டார். இந்த கொடுமை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்படி பலியானவர் பெயர் நந்தகுமார். நூன்கோமர் மகாராஜா நந்தகுமார் அவர் வங்காளத்திலே இருக்கின்றது. இந்த நூன்கோமார் என்கின்ற பகுதி வங்காளத்தில் இருக்கின்றது. இவர் ராபர்ட் கிளைவால், கிழக்கிந்திய கம்பெனி நிறுவிய ராபர்ட் கிளைவ் அவர்களால் வரி வசூலிப்பதற்காக இந்த நந்தகுமார் நியமித்தார். ஆகவே அந்த பகுதிகளில் வரி வசூலிப்பதையும் கூட நந்தகுமார் செய்து வந்த பொழுது, வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக வருகின்றார். அவர் கவர்னர் ஜெனரலாக இருக்கின்ற பொழுது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகின்றார், பணத்தை சுருட்டுகின்றார். இப்படி செய்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் ஆதாரத்தோடு திரட்டி ராபர்ட் கிளைவுக்கு எடுத்துரைத்த காரணத்தினாலே ஆத்திரமுற்ற வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய ஆட்களை கொண்டு வைத்து, நீதிபதிகளை வைத்து விசாரணை நடத்தி, இவர் ஆதாரத்தோடு குறிப்பிட்டால் கூட இவர் அத்தனையும் கூட போலியான ஆவணங்கள் என்று சொல்லி இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது ஆகும். என்றாலும் கூட நேர்மைக்கு நான் துணை நிற்பேன் என்று இருந்த நந்தகுமார் எள்ளளவும் கவலைப்படாமல், நேர்மைக்கு விலை என்னுடைய உயிர் என்றால் நான் தர தயாரிக்கின்றேன், ஆனால் எள்ளளவும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பணம் சுருட்டப்படுகிறது, என்னுடைய மக்களுடைய வரிப்பணம் சுருட்டப்படுகிறது, அதுவும் ஒருவனுடைய சுய லாபத்துக்கு செல்கின்றது, ஆகவே நான் உயிரை விட தயாராக இருக்கின்றேன் என சொல்லி தைரியமாக முன்னின்றார். எல்லளவும் சலனம் இல்லை. இதை கவனிக்கின்ற பொழுது நாம் இங்கே என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், இன்றளவும் கூட ஆட்சி மாறிவிட்டது. இன்றைக்கு பாரத நாட்டிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் என்று நடந்து கொண்டதாலும் கூட, இன்றைக்கு ஒரு ஒரு சிலைக்கு ஒருவன் காவி பூசினான் என்பதற்காக அவனுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே பிணையில் எடுக்க முடியாத ஒரு சிறை தண்டனை உடனடியாக, அல்லது யாரோ ஒருவன் ஒரு அறிக்கை கொடுத்தான் என்பதற்காக கோர்ட்டு தானாக முன்வந்து அவனை சிறை எடுக்கிறது. ஆனால் ஹிந்து தர்மத்தை பழிக்கின்றவர்களை, ஹிந்து தெய்வங்களை இழித்து பேசுகின்றவர்களை, வீடியோ காட்சிகள் அனுப்புகின்றவர்களுக்கு தானாக எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் ஒரு போராட்டம் ஏற்பட்டாலே, பல பேர் அரசாங்கத்தை முறையிட்டாலே, வழக்கு தொடுத்தாலே, அதன் பின்னரே காவல்துறை ஒரு கைது என்று எடுத்து செல்கின்றது. ஆக இன்றளவும் கூட பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய அவலம் தொடர்கிறதோ என்று தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் அன்றைக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸினுடைய சதியினாலே சிறைபிடிக்கப்பட்டு தூக்கு தண்டனை பெற்ற நந்தகுமார் அவர்கள் வேண்டிக் கொண்டார். என்னுடைய இறுதி வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், கங்கைக்கரை அருகே என்னை தூக்கிவிடுங்கள், நான் கங்கா மாதா வழிபட்டபடியே நான் உயிர் விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய நல்ல மனதை கண்டு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அழுதார்கள், காலில் விழுந்து வணங்கினார்கள், நீங்கள் சாக வேண்டும் என்று கேட்டார்கள். இது பரவாயில்லை, சாவு என்பது இயல்பான விஷயம்தான் என்று சொன்னார். இன்னும் சொல்லப்போனார், நந்தகுமார் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் அன்றைக்கு கல்கத்தாவில் இந்த பிராமணர்கள் எல்லாம் ஊரை விட்டே போய்விட்டார்கள், கோபத்தில் போய்விட்டார்களாம் என்று சொல்லி எழுதப்படுகின்றது. ஆக நேர்மைக்கு விலை கொடுத்த, உயிரையே கொடுத்த நந்தகுமார் பலிதானமான தினம் இந்த நாள் ஆகஸ்ட் 5. இந்த நாள் ஆகஸ்ட் 5 மிக மிக முக்கியமான நாள். என்ன காரணம் என்றால், சென்ற ஆண்டு 2019 இதே நாள் ஆகஸ்ட் 5 அன்றுதான் சரித்திரத்தையே திருப்பி போட்ட ஒரு சம்பவம் நடந்தது. தேசியவாதிகளின் லட்சிய கனவாக இருந்த ஒரு விஷயம் நடந்தது. ஆம், மத்தியிலே தேசிய ஆட்சி அமைந்த பின்தான் இதுநாள் வரை நாடு சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகள் ஆன பின்னும் கூட காஷ்மீர் மாத்திரமே
இந்த நாட்டுக்கு சேராமல் விசேஷ அந்தஸ்தோடு பிரிந்தே இருந்தது. பாரதியர்கள் யாரும் காஷ்மீரத்திலே சென்று குடியேற முடியாது, இடம் வாங்க முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த விசேஷ அந்தஸ்து கிடைத்த காரணத்தினாலே காஷ்மீரத்தில் இருந்த இந்துக்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பட்டியலினத்தவர்கள் எல்லாம் மிக பரிதாப நிலையிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு என்று விசேஷ உரிமை அங்கே கிடையாது. நாடு முழுவதும் பட்டியலினத்தவர்கள் சமுதாயத்திலே முன்னேற வேண்டும், அவர்களும் சரிசமமாக கௌரவமாக வாழ வேண்டும் என்று எல்லா விதமான விசேஷ சலுகைகள் கொடுக்கப்பட்ட போது அவர்களுக்கு காஷ்மீரத்திலே மறுக்கப்பட்டு வந்தது. சுதந்திரம் வந்து 73 ஆண்டுகளாக பட்டியலினத்த மக்களுக்கு விசேஷ அந்தஸ்தோ சிறப்பு சலுகைகளோ மறுக்கப்பட்ட மாநிலமாக இருந்தது காஷ்மீரமாகும். அது மாத்திரமல்ல, இந்த 73 ஆண்டுகளிலே லட்சக்கணக்கான காஷ்மீர பண்டிதர்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இது முஸ்லீம் பூமி, ஏனென்றால் முஸ்லீம் பெரும்பான்மை இருக்கின்றோம், இது முஸ்லீம் பூமி, இது தாருல் இஸ்லாமாக அமைய வேண்டும், பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்று பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள், பயங்கரவாத இயக்கங்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கை தங்கள் இருப்பிடமாக கொண்டு தொடர்ந்து போராடி வந்தார்கள். நெருக்கடி நிலை ஊரடங்கு, நெருக்கடி நிலை ஊரடங்கு என்பதுதான் அன்றாட வாழ்வாக இருந்தது. அங்கே மக்கள் இயல்பாக வாழ முடியவில்லை என்ற நிலைமை இருந்த பொழுது தேசியவாதிகள், இன்னும் சொல்லப்போனால் நாடு சுதந்திரம் அடைந்ததும் நேரு காஷ்மீரத்துக்கு மாத்திரம் முஸ்லீம் பெரும்பான்மை இந்த காரணத்தினாலே ஆர்டிகல் 370 கொண்டு வந்து சிறப்பு சலுகை கொடுத்து வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத சலுகை கொடுத்த காரணத்தினால் காஷ்மீர் ஒன்று சேராமல் இருந்தது. ஆனால் தேசியவாதிகள், குறிப்பாக ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பாரதிய ஜனசங்கை துவக்கிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி, இதை கடுமையாக எதிர்த்து அங்கே உண்ணாவிரதம் இருக்க சென்றார். உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது மர்மமான முறையிலே இறந்தார். ஆக இந்த காஷ்மீரத்து விசேஷ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு காஷ்மீரம் பாரத நாடோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று போராடிய தேசியவாதி ஷியாமா பிரசாத் முகர்ஜி பலிதானமானார். அவருடைய பலிதானம் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 தான் பூர்த்தியானது. அவருடைய விருப்பம் காஷ்மீர் என்பது பாரத நாட்டோடு பிரிக்க முடியாத அங்கமாக இணைய வேண்டும், எல்லோருக்கும் இருக்கின்ற அதே உரிமைகள் காஷ்மீரத்து மக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடைய தேசிய அரசாக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தேசிய அரசு தான் 2019 ஆகஸ்ட் 5 அன்று இந்த விசேஷ அந்தஸ்து தருகின்ற அரசியல் சாசனம் 370 ரத்து செய்து காஷ்மீரத்து மக்களையும் பாரதியர் தான் என்று கொண்டாடினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவாகும். அப்படித்தான் இந்த ஆகஸ்ட் 5 என்பது ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டிலே மீண்டும் அகண்ட பாரதம் உருவாக வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். ஹிந்து சகோதரர்களே, இந்த நாள் ஆகஸ்ட் 5 மிக மிக முக்கியமான நாளாகும். ஆம், நடையில் நெடுது உயர் நாயகன் என்று கம்பன் வர்ணித்த ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்று புகழ்பெற்ற தர்மத்தின் தலைவன் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமபெருமானுக்கு அயோத்தியிலே ஆலயம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா பூஜை இன்று நடைபெறுகின்றது. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம், ஒரு வெற்றியின் வரலாறு என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய பாரத நாட்டு சரித்திரத்தில் மாத்திரம்தான் இப்போது நம்முடைய வழிபாட்டு தலங்களை நாம் சென்று வழிபடுவதே மிகப்பெரிய சாதனையாகிவிட்டது என்பதை வேதனை என்று சொல்வதா அல்லது வெற்றி என்று சொல்வதா என்று தெரியவில்லை. ஆம், ராமபிரானுடைய ஜென்மபூமியிலே அவனுக்கான ஆலயம் எழுப்புவதற்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் போராட வேண்டி இருந்து போராடி இப்போதுதான் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆம், 1526 படையெடுத்து வந்த கொள்ளையன் பாபரினுடைய தளபதி மீர் ஃபாக்கி என்பவன் வெற்றியின் அடையாளமாக அங்கிருந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு, இந்துக்கள் இதய தெய்வமாக வழிபடுகின்ற ராமபிரான் கோயிலை இடித்துவிட்டு அதன் மேலே மசூதி கட்டினான். அன்று தொடங்கியது இந்துக்களின் போராட்டம். 1526 தொடங்கி
1992 வரையிலே கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் 76 முறை போர் நடந்திருக்கின்றது. இந்த போரிலே 10 லட்சத்துக்கும் அதிகமான இந்துக்கள் உயிர் தியாகம் செய்துள்ளார்கள். பாபர் காலத்திலே 5 முறை போர் நடந்தது, ஹுமாயூன் காலத்திலே 10 முறை போர் நடந்தது, அக்பர் காலத்தில் 5 முறை நடந்தது, அவுரங்கசீப் காலத்தில் 10 முறை போர் நடந்தது. அப்போதெல்லாம் லட்சக்கணக்கான இந்துக்கள் உயிரை துறந்தார்கள். அதன் பிறகே கூட தொடர்ந்து போராடி வந்தார்கள். ஆனால் வெற்றி முழுமையாக கிடைக்கவில்லை. சில காலம் நாம் கையிலே கோயில் இருக்கும், பிறகு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். இப்படி இருந்தது. பிரிட்டிஷ் காலத்திலே இதை மூடிவிட்டு இதை கோற்று கொண்டு சென்று விட்டார்கள். ஆகவே நம்மால் நேரடியாக அதை பெற முடியவில்லை. அதன் பின் தொடர்ந்த நம்முடைய சட்ட போராட்டம், அதற்கும் இந்த காங்கிரஸ் அரசு முஸ்லீம்களை தாஜா செய்வதற்காக பூட்டிய வைத்திருந்த காரணத்தினாலே கொதிப்படைந்த ராம பக்தர்கள், அந்த ராம பெருமானுடைய அருளினாலே, ஹனுமான் அருளினாலே 1990 அந்த ராமர் ஆலயத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி அயோத்தி நோக்கி பயணம் போன பொழுது, கரசேவர்கள் சென்ற பொழுது, முல்லாயம் சிங் அரசு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்த காரணத்தினாலே குருவி சுடுவது போல சுட்டு 100,000+ ராம பக்தர்கள் துடித்து இறந்தார்கள். என்றாலும் அந்த போராட்டம் நிற்கவில்லை. டிசம்பர் 6, 1992 கரசேவர்கள் அந்த இடத்தை தகர்ப்போம், உளுத்து போன அந்த சர்ச்சைக்குரிய கட்டடத்தை தகர்ப்போம், ராமர் கோயிலை மீட்போம் என்று துணிவோடு சென்றார்கள். ஒரே நாளிலே 6 மணி நேரத்திலே அந்த சர்ச்சைக்குரிய கட்டடத்தை உடைத்தெறிந்தார்கள். அங்கே ராமபிரான பிரதிஷ்டை செய்தார்கள். ராமர் ஆலயம் அன்றே எழும்பியிருக்க வேண்டும், என்றாலும் கூட நாட்டிலே கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சட்ட ரீதியாகவும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்துவிட்டு வந்துவிட்டார்கள். அதன் பின்னே சட்ட ரீதியாக போராடி இப்போதுதான் 2020 நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. கம்பீரமான ராமர் ஆலயம் அங்கே வர இருக்கின்றது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணமன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவது உண்டோ என்று கம்பன் சொன்னான் அல்லவா, அப்படி ராமபிரான் ஆலயம் அமைகின்ற காரணத்தினால் இனி நமக்கு துயர் உண்டா, நாட்டிலே கஷ்டம் உண்டா, இனி தர்மம் தழைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்துக்களே அங்கே ராமர் ஆலயம் கம்பீரமாக எழும்போது இல்லத்தில் இருந்தபடியே விளக்கேற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று நாம் கோஷமிட்டு ராம் தேசபக்தி உருவாக்கி அகண்ட பாரதம் மிக விரைவில் அமைய வேண்டும், இந்து தர்மம் நாடு முழுவதும் தழைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இன்றைக்கு நாம் ஆலயம் அமைப்பதற்கு உணர்வு ரீதியாக ஒன்றிணைந்திருப்போம். ஜெய் ஸ்ரீராம். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.